ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து பருப்பு வச்சுருக்கேன். காலையிலனா காலையிலே இல்லை ஒரு 7:30 இருக்கும். பசங்களுக்கு லீவுன்றதுனால லேட்டாக தான் எந்திரிச்சோம். எல்லாருமே ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் கட்டணும். பருப்பு வச்சுருக்கேன், ஒரு பக்கம் வந்து டீ வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு காரக்குழம்புக்காக வந்து வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். வெங்காயமும் பூண்டும் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி எடுத்து போட்டு வதக்கி குழம்பு கூட்டி வச்சிட வேண்டியது தான். சேப்பைக்கிழம்பு ஆல்ரெடி வேக வச்சு கட் பண்ணி வச்சிட்டேன். குழம்பு வந்து கொதிச்சதுக்கப்புறமா கிழங்கையும் போட்டு இன்னும் 2 கொதி வந்தவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். இதுக்கு கூட வந்து சைட் டிஷ் தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் தான் பண்ண போகிறேன். கோஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு பச்சைப்பயிறு வந்து இந்த மாதிரி குக்கரில் கழுவி எடுத்துக்கிட்டேன். இதிலே வந்து கோஸை போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட போகிறதில்ல, காஞ்ச மிளகாய் போட்டு தான் லாஸ்ட்டு தாளிக்க போகிறோம். மிளகாத்தூள் கூட்டுக்கு போட்டால் அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 1-2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து தேங்காய் சீரகம் 2 பல் பூண்டு போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அது விசில் வரட்டும், விசில் வந்ததுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த தேங்காவை ஊற்றிட்டு 1-2 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போது கோஸ் கூட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு சின்ன பேன் எடுத்து இதில் எண்ணெய் கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வந்து கோஸில் எடுத்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு எப்போவுமே வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சமையல் செஞ்சுக்கிட்டே வந்து பாத்திரமும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா பாத்திரம் வந்து முதல் நாள் ஈவினிங் நிறைய சேர்ந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து சேமியா உப்புமா செய்கிறேன். எனக்கு வந்து பழைய சாதம் இருந்தது, நான் அதை சாப்பிட்டுக்கிட்டேன். ஹஸ்பண்டு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் சூடாக வடித்த ரைஸ் இருந்தது, அதை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பசங்களுக்கு வந்து சேமியா உப்புமா செஞ்சு கொடுத்துடலான்ட்டு, ஏன்னா மாவு வந்து காலி ஆகிடுச்சு, இனிமேல் தான் ஊற வைக்கணும். இந்த சேமியாவுக்கு வந்து எப்படி நான் செய்வேன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு பூண்டும் இஞ்சும் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுருவேன். கட் பண்ணி போட்டுட்டு தக்காளியும் போட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு தேவையான உப்பும் போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். அரை பாக்கெட் தான் செய்ய போகிறேன் பசங்க மட்டும் அப்படின்றதுனால. இப்போ சேமியாவையும் இதில் போட்டுக்கலாம். சேமியா உப்புமாவுக்கு வந்து தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும், ரொம்ப குறைவாக ஆயிடுச்சுன்னா சாப்பிட பிடிக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே வந்து தேய்ச்சி வச்சிட்டேன். இப்போ சிங்க் வந்து பார்த்திங்கன்னா காலியாக தான் கிடக்கு. பசங்களுக்கு வந்து இப்போ சேமியா உப்புமா வச்சு கொடுத்துட்டுனா அவங்க அழகாக டிவி பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. சேமியாவுக்கு வந்து சுகர் தான் வச்சுருக்கேன். நாங்கள் ஊரில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தோசை மாவு அரைக்கிறேன்னு. தோசை மாவுக்கு மட்டும் எப்படி அரைக்க முடியும், அதுக்கு அளவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில். ஒரு வழக்கு வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன், ஒரு வழக்கு பச்சை அரிசி எடுத்துக்கிட்டேன். 2 கைப்பிடி போல் வந்து உளுந்து போட்டுக்கிறேன். உளுந்து கம்மியாக தான் போடணும். 1 கைப்பிடி போல் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள்ஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்துட்டேன். கடலைப்பருப்பு வெந்தயம் தனித்தனியாக ஊற வச்சுட்டேன். அரிசியும் நல்லா கழுவி ஊற வச்சிட்டேன். அரிசி வந்து ரேஷன் அரிசி தான் நான் போட்டிருக்கேன். ரேஷன் அரிசியில் நீங்கள் ஊற வைக்கும்போது தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கழுவி ஊற வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனும் பண்ணியாச்சு, கிச்சனை ஸ்டவ்வு தொடச்சாச்சு, மீதி இருந்த பாத்திரமும் தேய்ச்சி கவுத்துட்டேன். இப்போ இது ஒரு ஈவினிங் போல் இது மாவு அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயத்தை வந்து ஏன் தனியாக ஊற வச்சேன்னா, நம்ம அரிசி கூட ஊற வச்சேன்னா அரைக்கும்போது வெந்தயம் முழுசு முழுசாக தனியாக நிற்கும். அதனால் வெந்தயம் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா மசியும் போது அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டேன். கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுவும் ஒரு அரை அரைஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். எப்போவுமே அரிசி போடும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடுங்க. அரிசி அப்படியே போட்டால் கிரைண்டர் வந்து அப்படியே ஸ்டக் ஆகிடும். இதே கிரைண்டர் தான் வந்து ஒரு சிஸ்டர் வச்சுருக்காங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. இதோட ரிவ்யூ போடுங்க, உளுந்து வந்து நான் அரைக்கும்போது தெரிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே வந்து உளுந்து அரைச்சா தெரிக்கும். இதுக்கு முந்தின வீடியோ வந்து இந்த கிரைண்டரோட ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிக்கலாம், தேங்காயும் துருவிக்கலாம். அது டீட்டெயில்டாக வந்து போன வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து கடாய் சிக்கன் செய்கிறேன். அதுக்கு ஒரு வெறும் பேன் வச்சுட்டு அதில் சோம்பு,
சீரகம், தனியா, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வச்சு பவுடர் பண்ணணும். இதை ஆற வச்சிடலாம். அந்த ஆறுற கேப்லேயே வந்து அகலமான ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுருக்கிறேன். அது வதங்குற கேப்பில் இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் தக்காளி கூடயே போட்டு வதக்கிக்கலாம். இப்போது மூணு தக்காளி பழம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி பேஸ்ட்டு தான் வந்து இந்த கடாய் சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதனால் தக்காளியோட பச்சை வாசனை வந்து போனதுக்கப்புறமா இந்த மசாலா வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். காரத்துக்காக சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கழுவி வச்சா சிக்கனையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து போனோட தான் இருக்குது, போனு போன் இல்லாமல் மிக்சடாக தான் இருக்குது. இதுக்கு வந்து போனோடே போடலாம் சிக்கனு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நடுவில் நடுவில் மூடியை திறந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் பச்சையாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொடமிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டால் சூப்பரான கடாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை தூவிக்கிறேன். அடுத்து எண்ணெய் வந்து சாரி நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றுறோம் இல்லையா, அதில் கூட நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக தான் ஊற்றுறேன் நெய். இப்போ இது சப்பாத்திக்கு வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன். இன்றைக்கி டின்னர் வந்து சப்பாத்தியும் கடாய் சிக்கனும் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சேன் இல்லையா, அந்த மாவு வந்து அரைச்சி புளிச்சாச்சு. இது மறுநாள் காலையில் தோசை ஊற்றும்போது எடுத்தேன் இந்த வீடியோ. தோசை சூப்பராக வந்திருந்தது. இதே மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.